நினைக்கிறேன் சிம்பிளா போட்டாலுமே அப்படி சும்மா அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஐ திங்க் ராபர்ட் மாஸ்டர் கூட இப்ப கொண்டு வரலாம். அஜய் சார் கவரா சொல்லுங்க. தெரியல பாபா பாஸ்கர் யாருக்கு ப்ரோ? சிவகார்த்திகேயன் ப்ரோ நல்லா தெரியுது ப்ரோ. ஒரு நல்லா குடி போதையில ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா முரளி அவர் பேசுனா எனக்கு கேட்கல சரியா. அதான் ப்ரோ பாபா மாஸ்டர் வந்து நல்லா குடி போதையில அப்படி ஆடுற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. வாத்தி கம்மிங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. பீட்ரே நம்பர் ஒன்னுலாம் நாம சொல்ல முடியாது. ஸ்டண்ட்ல இவங்க தான் நம்பர் ஒன் அப்படிலாம் கிடையாது. அதிக சம்பளம் வாங்குறது பீட்ரே. அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது சங்கர் வந்து சூஸ் பண்ணிட்டாரு இவர. அண்ணியனுக்குலாம் வந்து பீட்டர் சூஸ் பண்ணதுன்னா அந்த இடத்துல வேல்யூ அதிகமாயிடுச்சு அவங்களுக்கு. வேற என்ன கிடையாது, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்து எந்த டான்சர்ஸ் எந்த ஒரு இதை சூஸ் பண்றாங்க சம்பளை உயர்த்திப்பாங்க. அவங்களும் பெருசா இல்ல, பெருசா லைம் லைட்டுக்கு வந்துருவாங்க. வேற என்ன கிடையாது, அன்பரசும் அப்புறம் ரெண்டு பிரதர்ஸ் யாரோ இருப்பாங்க. அன்பரி ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்களே ப்ரோ, யாரோ இன்னொரு ரெண்டு பிரதர்ஸ் யாரோ இருப்பாங்க ப்ரோ. இப்பெல்லாம் தமிழுக்கு முக்கியவாசி சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் அதர் லாங்குவேஜ்லாம் இது விஷுவல்ஸ் இது பண்றாங்க. இந்த தெலுங்கு கன்னடா மலையாளம் அந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு தமிழ மதியன்னு ஒருத்தர், ஆனா தெலுங்குலதான் அவர் மோஸ்டா இது பண்றாரு சினிமாட்டோகிராஃபிலாம். எங்க கூப்பிடுறாங்களோ அங்க போக வேண்டியதுதான். அதெல்லாம் இல்ல, இவங்க ஜி கே விஷ்ணு ஒருத்தர் இருந்தாருல, இவரு அட்லியோட இருந்தவர், அவரு இப்போ தெலுங்கு பக்கம் அந்த மாதிரிதான் போறாரு. அதுதான் குவாலிட்டி முக்கியம்னா அவங்க, அது நல்ல விஷயம் தானே அவங்களோட இது ப்ரூவ் பண்ண. வாய்ப்பு எங்க கிடைக்குதோ போக வேண்டியதான். ப்ரோ இப்ப டான் படத்துல ப்ரோ இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் சூரி சதீஷோட தான் காமெடி அதுவே பண்ணிருக்காரு. அது எல்லாம் இப்ப டான்ல இப்ப ஆஜய் விஜயம் பாலசர்னு இதுவா பண்ணிருக்காரு. இந்த காம்போ ஒர்க் அவுட் நினைக்கிறீங்க? பார்த்தாதான் தெரியும். இல்ல இப்போ நெருங்கும் போது சில ப்ரோமோஸ் எல்லாம் விடுவாங்க, அதுல பார்த்துதான் முடிவு பண்றது. அதே சிவகார்த்திகேயன் பிரியா மோகன் தான் நடிச்சிருக்காங்க.
சிவகார்த்திகேயன் வந்து என்னால வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா என்னால நம்ப முடியல ப்ரோ. என்னால சிவகார்த்திகேயன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு, சாரி காலேஜ் ஸ்கூல்லயும் நடக்கிற மாதிரிலாம் இருக்கு. ரஜினி முருகன் அப்புறம் அப்படியே அந்த காம்போ அந்த மாதிரி போலாம், மேபி அந்த மாதிரி காம்போ கொண்டு வச்சு போறாங்க நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் எதுக்கு இவ்வளவு விளம்பரம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்க. சிவகார்த்திகேயன் வந்து இப்ப அஜய் சூர்யா கூட இன்டர்வியூல சொன்னாரு, நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க இந்த டாப் ஃபைவ் ஹீரோஸ்ல சிவகார்த்திகேயன் ஒருத்தர், அடுத்து விஜய் மாதிரி ஒரு ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் மீடியா எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா ரசிகர்கள் மத்தியில யாருமே வந்து அவர் அடுத்த விஜய் மாதிரி வர்றாருன்ற மாதிரிலாம் பெருசா யாரும் பேசல ப்ரோ. அதாவது இருங்க இருங்க, இந்த மாதிரி வந்து சொல்றாங்க இல்லையா, அப்போ ஒரு சூப்பர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஹீரோவை வந்து உருவாக்குறது யாரு அப்படின்னா ரசிகர்கள் இங்க யாருமே உருவாக்கல, நாங்களும் அமைதியா தான் இருக்கோம். உருவாக்குறது யாருன்னா இந்த மீடியா தான் உருவாக்குது, மீடியாக்குள்ள இருக்கிற இந்த செலிபிரிட்டிஸ் தான் உருவாக்குறாங்க. அது இப்போ கூட விஜய் சூர்யா நடிச்சாரா, விஜய் சூர்யா வந்து பயங்கரமா சிவகார்த்திகேயனை பாராட்டி பேசுறாரு, அவர் நல்லா விஜய் மாதிரி டான்ஸாரு விஜய் மாதிரி அவரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி அப்ப இந்த மீடியா தான் ஒரு ஸ்டாரை வந்து உருவாக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி வளர்ந்து வந்த நடிகர்கள் எல்லாரையுமே உருவாக்குனது மீடியா தானே. கமலஹாசனா வரும்போது அப்ப இருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா கமலஹாசனான்னு வரும்போது கமலஹாசன் வந்து ப்ரூவ் பண்றாரு ஸ்கிரீன் முன்னாடி, அதனால ரசிகர்கள் எல்லாருமே ஒரு இது பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகுனது ரசிகர்களா இல்ல மீடியாவா, அதான் எனக்கு ஒரு டவுட். இல்ல இவங்களா பில்டப் பண்ணிதான் ஆக்சுவலா இது இவங்கெல்லாம் நல்லா தெரியுது. கடந்த சில வருஷங்கள்ல இருந்து இப்போ டிஜிட்டல் மீடியா நல்லா ப்ரொமோட் ஆனது காரணமே இப்போ விஜய் சார் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு பீக்ல இருக்காருன்னா அது நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. கமர்ஷியலா சக்சஸ் ஆன நடிகர்களுக்கு எல்லாரும் எல்லாமே பில்டப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வச்சுதான் எல்லாருமே இன்னைக்கு இருக்காங்கன்றத ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. அது சிவகார்த்திகேயனே ஒரு உதாரணம். என்ன பண்றது கலைஞர் இவரு கமல்ஹாசன் சார் அவருக்கெல்லாம் அவார்டுங்கிறது எதுவும் பெரிய லெவல்ல தெரியல, ஆனா ரஜினி சார் வந்து இப்போ தாதா பக்ஷல் அதெல்லாம் ஒரு வியாபாரம் மாதிரிதான் இருக்கு. அவர் என்ன கமல் சார் இருக்கு முரளி மத்தியானம் சென்னையில இருந்தா கூட கூட்டு போய் காட்டுவோம்டா, நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன். முரளி வந்து ரஜினி ரசிகர், நீங்க பாருங்க முரளி வந்து தீவிர ரஜினி ரசிகர், ஆனா இப்ப சிவகார்த்திகேயன் ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து விளம்பரம் படுத்துறாரு ஒவ்வொரு படம் அப்பயும் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகன் விளம்பரம் படுத்துறாரு, அதனால ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே முரளி மாதிரி சிவகார்த்திகேயன் மேல சாஞ்சிடுறாங்க. இதுதான் அரசியல் பாத்துக்காங்க. இல்ல சினிமா பட்டி இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் தான், இப்ப குழந்தைங்க விரும்புற வரைக்கும் தான் அவங்களுக்கு எல்லாம் மார்க் என்ன உண்மையில இப்போ அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு இருக்க டூ கிட்ஸ் கையில போடணும் அப்படின்றதுதான். விஜய் கூட இரு ப்ரோ, விஜய் கூட நண்பன் படம் சூஸ் பண்ண ஒரு காலேஜ் படம் ஏன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஒண்ணு என்னன்னா அஜித் அந்த மாதிரி ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது எனக்குள்ள இருக்கு. ஆனா அவர் அந்த மாதிரி எல்லாம் பெருசா இது பண்ணிக்கிறது இல்ல, இருக்கிற ஃபேன்ஸுக்கு தான் படம் பண்றாரோ, புது ரசிகர்களை தக்க வச்சுக்கணும் கொண்டு வரணும்ன்றதுல அவர் கான்செப்ட் பண்றது இல்லையோன்றது எனக்குள்ள ஒரு கேள்வியாவே இருக்கு. அது ஜெயம் ரவி அப்படி கொடுங்க
இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சிவகார்த்திகேயன் பத்தி ஒண்ணு சொன்னீங்களா, அவருக்கு கடைசியா ஒண்ணு படமே டாக்டர் மட்டும் தான். முன்னாடி நாலஞ்சு படம் ஃபிளாப் லைன்ல இருக்குது. ஒரு டாக்டர் படம் ஓடிச்சிருக்காங்க, ஆனா அந்த டாக்டர் வந்த உடனே மத்ததெல்லாம் மறைச்சிருச்சு பாத்தீங்களா, ஈஸியா ஈஸியா மறைச்சிருச்சு பாத்தீங்களா, மத்ததெல்லாம் மறைச்சி மறுபடியும் அவர் பெருசா வந்துட்டார்ன்ற மாதிரி. இதே நம்ம வீட்டு பிள்ளையும் சேர்ந்து ஃபிளாப்னு சொல்றீங்க? நம்ம வீட்டு பிள்ளை ஹிட் தான் சொன்னாங்க. சீமராஜா கூட நல்ல ஸ்டூடண்ட், இவர் தான் சொன்னாரு. சினிமா பத்தி அஜித் சாரோட ஏகன் மறந்துட்டே, அது காலேஜ் சப்ஜெக்ட் தானே. எனக்கு தோணுச்சு எனக்கு ஏகன், ஆனா ஏகன் தான் ஒர்க் அவுட் ஆகல. ஓ, ஏகன் வந்து ரீமேக் படம் நண்பனன் ரீமேக் தான். இல்ல நீங்க அஜித் சார் இல்ல, ஒரு படம் தோத்துருச்சுனா அடுத்த படம் மறுபடியும் ட்ரை பண்ணணும்ன்றது, அந்த அந்த ஆடியன்ஸ் குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்றது ஒண்ணு பண்ணிருக்கலாம், கான்சர்ட் பண்ணிருக்கலாம். இப்ப நேர்கொண்ட பார்வையா சூப்பரான ஒரு செலக்ஷன் அது, அந்த மாதிரி ஏதோ பண்ணலாம். ஓகே ப்ரோ, நேர்கொண்ட பார்வை தான் இங்க ஜெயிச்சாரு ப்ரோ அஜித், அது போதும் ப்ரோ, அது பிடிக்கலன்னு நேர்கொண்ட பார்வை அந்த கில்ல இருந்தது. பட் எனக்கு என்னன்னா, அஜித் ஜெயிச்சாரு அவ்வளவுதான், அவர் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. இனிமே அவர் வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த இந்த ஆடியன்ஸ், இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டே வர. நம்ம சினிமா பத்தி மேல அடிச்சு பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா அது நான் ரூமர் தான் நான் கேள்விப்பட்டேன், அந்த செஃப் மாதிரி. அண்ணாமலை ஒரு படையப்பா சிவாஜி மருதன், ஒரு கார்பரேட் கம்பெனி, அவனை எதிர்த்து இவரு இப்ப இது பண்ணுவாரு, இவனை இறக்குவாங்க, இருக்குன்றது என்னுடைய ஒரு இது. அதுதான் அதை மட்டும் எதிர்பாருங்கன்ற, ஏன்னா அதுதான் இருக்கும். அதை தவிர்த்துட்டு வேற எதுவுமே விக்னேஷ் சிவன் பண்ண மாட்டார். ஏன்னா 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் ஒரு ரஜினி படம் பார்த்தா எப்படி இருக்கும் நமக்கு, அண்ணாமலை படையப்பா சிவாஜி அந்த டைப்ல தான் இவரு கொண்டு போறாரு. ஏகே 62 ஒரு ரஜினி படமா நம்ம கண்டிப்பா இதெல்லாம் அவர் எடுக்க வாய்ப்பு இல்ல. ஆனா நார்மல் டெம்ப்ளேட்ல ஓரளவுக்கு ஓட்டிடுவார்னு நினைக்கிறேன். அந்த லெவல்ல போவாது. ஓகேதா, அப்படியே எதிர்பாருங்க அப்படின்னு கரெக்டா இருக்கும். ஒரு புது ஃப்ளேவர்ல பார்க்கலாம் ப்ரோ அஜித். அஜித் புது பார்க்கலாம், சூப்பர் ஸ்டார் அஜித்னு போட்டணும் டைட்டில். மேக்ஸிமோ அந்த பழைய அஜித் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த காமெடியா ஃபன்னா அந்த மாதிரி. இப்போ உடம்பு குறைக்கிறாரு இல்லீங்களா, அவர் ஏகே 62 க்கு சேர்த்து தான் இந்த கெட்டப் போடுறாரு. ஏகே உடம்பு குறைக்கிறது வந்து ஏகே 62 க்கு அதேதான். அந்த கெட்டப் ஒரு வெயிட் லாஸ் கெட்டப் ஏதாவது ஸ்டில் இருந்தா சும்மா அனுப்பி விடு பாப்போம். ஒரு 62 சேர்த்துதான் இப்பவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஷூட் முடிச்சுட்டு ஜூன் ஜூலைல முடிஞ்சிடும் ப்ரோ அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம், படமே முடிஞ்சிடும் ஜூன் ஜூலை எல்லாம். அடுத்து ஒற்றரை ஷிப்ட் ஆறாரு பாருங்க, 62 டைட்டில் மே 1st ஆமா ப்ரோ, விஜய் பர்த்டேனிக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் படத்தை கேக்குறாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, விஜய் பர்த்டேனிக்கு வந்துரும் ப்ரோ. உங்களுக்கு டைட்டில் வருதுன்னு சொன்னீங்களே, வரல. அதான் ப்ரோ வரலையா ப்ரோ? என்னாச்சு உங்க சோர்ஸ், என்னாச்சு சொதப்பிட்டாரா? சொதப்பிட்டாரு ப்ரோ. இந்த மாதிரி சொதப்பலா? ஏகே அதான் அந்த ஸ்ரீ கணேஷ் ப்ராஜெக்ட் ப்ரோ. நான் சினிமாப்பட்டி ப்ரோ உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்போ ஏகப்பட்ட ஆக்ட்ரஸ் இருக்காங்க சரிங்களா, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்டு இருக்காரு ஓகே. இப்போ இந்த ஒரு அண்டர்லைன் ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அப்புறம் ஆர்யா, இவங்க இதுல யார் வந்து ஒரு சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சிவகார்த்திகேயன் இல்லாம இது வளர்ந்து இவருக்கு சரியா சான்ஸ் கிடைக்கல. சிம்புலா விட்டுருங்க அவங்களா, அடுத்ததுல அவங்களா விஜயாதித்ய சூர்யா சிம்புன்னு அப்படி இருக்காங்க தனுஷ், அவங்கள விட்டுருங்க. அதாவது அடுத்த ஜென்ரேஷனை வந்து காப்பாத்துற அளவுக்கு இவர் நல்லா நடிச்சிருக்காரு, இவர் தான் தூக்கி விடுங்கிற மாதிரி ஆக்டர் வேற யாராவது இருக்கா? விஷ்ணு விஷால் தான் நான் சொல்லுவேன். நான் சிவகார்த்திகனை போட்டு விஷ்ணு விஷால போட்டா சூப்பரா இருக்கும். நீங்க சிவகார்த்திகனோட பிலிமோகிராபியும் கேக்குது அப்புறம் நான் பேசுறது. அதனால விஷ்ணு விஷால தூக்கி விடுறதுக்கு தவறிறாதீங்கன்றது என்னுடைய ஒரு இது. விஷ்ணு விஷால் சொன்னது அவரோட மோகன்தாஸ் டீசர் ரிலீஸ் ஆனது எப்படி இருந்தது?
மோகன்தாஸ் டீசர் ரொம்ப மறந்துருச்சு ப்ரோ எனக்கு, பாத்து மறந்துருச்சு எனக்கு டீசர். ஆமா பாத்தேன் பாத்தேன், அப்போ பாத்தது இல்ல ப்ரோ. அவரு அவராதான் இவரு விஷ்ணு, அவராதான் வந்து ஏதோ கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு நேம். ப்ரோ மிஸ்டர் லோக்கல் டீசர் பாத்தீங்களா, ட்ரைலர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? யோ என்னயா நீ கேள்வி கேக்குற, 2010 சும்மாடா. கிரி ப்ரோ குசும்பு அரபி குத்து பாட்டு பாடு போ. ஆ சினிமாப்பட்டி ப்ரோ. ஆ சொல்லு ப்ரோ. ஆ இதே மகேஷ் பிரபு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயா அந்த ட்ரைலர் பாத்தீங்களா? இந்த வயக்ரா 100 வயக்ரா மாத்திரை பாத்து ப்ரோ, பாத்து நல்லா இருக்கு. அவர் என்ன ப்ரோ ஒரு படமா இது பண்ணாம எப்ப பாரு தெலுங்கு டைரக்ட் தெலுங்கு படமே இது பண்றாரு. டைரக்ட் எப்படி இல்ல மகேஷ் பிரபு கேக்குறீங்களா? மகேஷ் பாபு கேக்குறீங்களா? பெரிய ஸ்டார்ஸ் யாருமே பேன் இண்டியாவை பெருசா இது பண்ண மாட்டாங்க அப்படின்றது. அதே மகேஷ் பாபு பவன் கல்யாண் விஜய் அஜித் எல்லாம் நேர்ல தான் பாக்கிறது கேட்கணும். ஏன் நீங்களாம் வந்து பேன் இண்டியா பண்ண மாட்டீங்கன்னு அவங்களதான் பாத்து கேட்கணும். நம்ம இப்ப பிரபாஸும் அல்லு அர்ஜுனும் களத்துல இறங்கினாங்க, மகேஷ் பாபுவும் களத்துல இறங்கினா அவர் சிந்திக்கணும்ல. இப்போ இப்போ நான் சொல்ற பாருங்க, இப்ப இந்த அல்லு அர்ஜுன் மகேஷ் பாபு எல்லாம் யாஷே இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 படம் தான் பண்ணிருக்காங்க, இப்பதான் வளர்ந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு வெறி இருக்கு, ஒரு ஃபயர் இருக்கு. அஜித் விஜய்க்குலாம் நம்ம பண்ண படத்துக்கு நம்ம சீனுக்கு டப் பண்ண போனாலே அவங்களுக்கு போர் அடிக்கும், போங்களா எத்தனை வருஷமாடா இதுவே பண்ணிட்டு இருக்கிறதுன்ற வெறுப்பா தான் இருக்கும். அவங்க இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து 4 லாங்குவேஜ் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணி அது உட்கா டப்பிங் வேற உட்காந்து பண்ணி கிடக்கணுமா? ஐயா இன்ட்ரெஸ்ட் இருக்காது கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சினிமா ஓகே வி ஆர் டன் அப்படின்ற மாதிரி இதுல இருக்காங்க மகேஷ் பாபு பவன் அஜித் விஜய் எல்லாம். இந்த நேரத்துல நம்ம அவங்களெல்லாம் வந்து பேண்ட் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீ உருப்படியா படம் கொடுங்க, அவங்க ரீஜன்ல நல்ல படம் கொடுங்க அவ்வளவுதான். ரசிகர்னாங்களாம் கேஜிஎஃப் பாருங்க, யாஸ் இருக்காரு, பிரபாஸ் இருக்காரு, அவ்வளவுதான். ரசிகர் நாம அதான் ப்ரோ படம் பண்ணிட்டுதானே இருக்காங்க, அவன் என்ன ரிட்டையர் ஆகுறாங்க. படங்கள் வந்து இதா இருக்கு, நம்ம ரீஜனுக்கு மட்டும் நம்ம போதும்ல, நமக்கு தமிழுக்கு படம் பண்ணா போதும்ல. நமக்கு புஷ்பா டப்பிங்கா? பெரிய இந்த படம் பீஸ்ட் மோத விட்டது பெரிய படத்தோட, அது கொஞ்சம் லேட்டா விட்டுருந்தா ரொம்ப நல்லா இருந்தா நல்லா கிளிக் ஆயிருக்கும். சோ பெருசா அடி வாங்கிருச்சு. லேட்டா விட்டுருந்தாலும் தள்ளி விட்டுருந்தாலும் கண்டிப்பா எப்படியும் கேஜிஎஃப் பீஸ்ட் அடி வாங்கிருக்கும் ப்ரோ. இல்ல அப்படி இல்ல, கொஞ்சம் நல்லா என்ன சொல்றேன் கிரி ப்ரோ, கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா கொஞ்சம் பேசிருப்பாங்கன்னு சொல்றேன். ஒரு 40 நிமிஷம் டைலாக்கே பேசிட்டு இருப்பானுங்க, வெறும் பில்ட் அப் ஷாட் தான் நல்லா பாத்தீங்களா இருந்தோம். அதனால யாருக்குமே தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. சிவகார்த்திகோட போட்டோ எடுக்கும் பாக்கணும்னாரு, அது வேற இது வேற ப்ரோ. போட்டோ மட்டும் எடுத்தா மட்டும் போதுமா? ஒவ்வொருத்தர் ரசிக மனசுல பல விதமா கேள்விகள் ஒளிஞ்சிருக்கும், அதெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேணாம. நீங்க கூப்பிட்டே அப்படியே வாப்பா தம்பி உட்கார் நல்லா இருக்கியான்னு டீ குடுப்பாரு பாருங்க ப்ரோ. ப்ரோ நேத்து ஒரு ஆலேகனம் அப்படியே முட்டு போயிட்டாரு கிடையாது.